ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் பூதநாதாய வித்மகி பவ நந்தனாய திமகி தன்னோ சாஸ்திர பிரசோதயா. மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராஸ்தம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 8/3/2020 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் விகாரி வருடம், மாசி மாதம், 25ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:26, லக்னம் கும்பம், இருப்பு நாழிகை 0, வினாழிகை 57. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:23 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:54 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய சந்திராஸ்தமம் உத்திராடம் நாள் முழுவதும். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 4:30 முதல் 6 வரை. குளிகை காலம் பிற்பகல் 3:30 முதல் 4:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7:30 முதல் 10 வரை, பகல் 2:30 முதல் 4:30 வரை, இரவு 9:30 முதல் 12 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், தனுசில் கேது பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், மகரத்தில் புதன் பகவான், கும்பத்தில் சூரிய பகவான். இன்றைய விசேஷங்கள்: இன்று சிதம்பர நடராஜர் அபிஷேகம், திருச்செந்தூர் பெருவயல் ஸ்தலங்களில் முருகப்பெருமான் ரதோற்சவம், நத்தம் மாரியம்மன் பார்க்குட காட்சி. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. மேஷ ராசிக்கு ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் பயணமாவது, ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், சனி பகவான், குரு பகவான், கேது பகவான் இவர்கள் எல்லாம் சேர்ந்து பயணமாவது. பல்வேறு விஷயத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு, படிப்பு விஷயமாக, வேலைவாய்ப்பு விஷயமாக, வர்த்தக சம்பந்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான சூழல் இருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய சிறப்பான நாளாகும். நீண்ட நாட்களாக நடைபெறாத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நாளாகும். பல்வேறு இன்னல்கள் வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. 50% லாபம், 50% நஷ்டம் அப்படின்ற சூழல் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேஷராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல்வேறு இடையூறுகள் வரக்கூடிய காலமாக இருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளணும். இப்போ தேர்வு நேரமாக இருக்கிறது. தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பாக தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு நீண்ட நேரம் கண்விழித்து படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். கண்டிப்பாக கடுமையாக உழைத்தால் வருங்காலத்தில் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு படிப்பில் சேருவதற்கு, அடித்தளத்தை அமைத்துக் கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. காலையில் பிறந்த பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோர்கள் காலையில் படிக்க வைங்க. இரவில் மாலைக்கு பிறகு பிறந்த குழந்தைகளை மாலையில் நைட்டு கண்ணு முடிச்சு படிக்க வைங்க. இதை புரிந்து கொண்டு செயல்படும் போது கண்டிப்பாக அவங்களும் படிப்பாங்க, நமக்கு அவங்க படிக்கலைங்கிற கவலைகள் கண்டிப்பாக தீரும். இன்றைய நாளை அதற்கான ஒரு நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் சிதம்பரம் அருகில் பரங்கிப்பேட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய முத்துக்குமாரசாமியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது முத்துக்குமாரசாமி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும். தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு தயாராகும் நாளாகும். உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது தாயார் வழியில் சின்ன சின்னதாக பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாகும். தந்தை வழி உறவில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாகும். அரசாங்க வழியில் பல்வேறு இன்னல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். ஒரு சிலருக்கு அரசாங்க வழியில் லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக வியாபார விஷயமாக லாபம் ஏற்படாமல் இருந்தவர்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். பொருளாதார தடை விலகக்கூடிய நாளாகும். வேலை விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வது, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படக்கூடிய நாளாகும். கணவன் மனைவி உறவில் சின்ன சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாகும். இன்றைய நாள் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. பல்வேறு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதில் யாருக்கெல்லாம் இடையூறு இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வீடு மண்மனை அமைவதற்கான யோகம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய பச்சை வர்ண பெருமாளை மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது பச்சை வர்ண பெருமாள் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும்.
மிதுன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாகுது, மூன்றாம் இடத்த அதிபதி வந்து சனி மலையில் பயணமாகுது. இது எல்லாமே பொருளாதாரத்தில் பல்வேறு லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். அதேமாரி வாகன யோகம் ஏற்படக்கூடிய நாளாகும். வாகன சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரக்கூடிய நாளாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு லாபகரமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நாளாகும். வங்கி கடன் பெறக்கூடிய நாளாகும். வங்கி கடன் பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய நாளாகும். பொருளாதாரத்தில் யாருக்கெல்லாம் தடை இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் விலகி இப்போ நல்ல நேரம் வருது. அதே சமயத்தில் குரு அதிசாரம் ஏறுவது பல்வேறு சங்கடங்களையும் தரும், சிலருக்கு லாபத்தையும் தரும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக பயணமாக போகிறார். அது வந்து பல்வேறு லாபத்தை தர காத்திருக்கிறது. விபரீத ராஜயோகத்தை மிதுன ராசிக்கு வழங்க இருக்கிறதால கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு காலம் ஏற்பட்டு இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் தன் திறமை நிரூபிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு தன்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு சூழல் வருது. இன்றைய நாள் அதற்கான ஒரு காலமாக இருக்கிறது. இந்த நேரத்தை, இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால், கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கூடிய கோணியம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கோணியம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடகராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பு. இரண்டாம் இடத்த அதிபதி உங்களுடைய தனக்காரகனாக இருக்கிற சூரிய பகவான் கும்பத்தில் பயணமாவது பல்வேறு லாபத்தை தர நல்ல ஒரு சூழலாக இருக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு இப்போதான் நல்ல நேரம் வந்துட்டு இருக்கு. குரு அதிசாரம் ஏறுவது பல்வேறு லாபத்தை தரப்போகுது. இந்த நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. கடகராசியில் பிறந்த ஆண் பெண்கள் வயதானவர்களாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக வந்து நோய்வாய்ப்படுவாங்க. கண்டிப்பாக மருத்துவம் செய்து கொண்டு நோயிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல ஒரு போக்கு நிலவுது. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய இளம் வயது கடகராசி ஆண் பெண்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு, வேலை வாய்ப்பு விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு, வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பம் செய்வதற்கு, வேலை வாய்ப்புக்காக அடுத்த நபர்களை போய் சந்திப்பதற்கு ஏற்ற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உடல்நிலையத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க சுடு பொருட்களை மேலே கொட்டிப்பாங்க. ஒரு ரசம், குழம்பு இதிலெல்லாம் வந்து கையை வச்சு சுட்டுக்கிற ஒரு சூழல் இருக்குது. நெருப்பால் விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சு வந்து அடுத்தவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். வார்த்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கடுமையாக விட்டுட்டீங்க, என்னை திட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் வரும். அதனால் பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வந்து லாபகரமான நாளாகவும் சிறு சிறு இடையூறுகள் வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மதுரையில் அருள் பாலிக்கக்கூடிய கள்ளழகர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கள்ளழகர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் சிம்ம ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாகுது, உங்கள் ராசியாதிபதி சனி மனை ஏறி பயணமாகுது, குரு சாதகமாக இருப்பது, இது எல்லாம் சேர்ந்து வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நாளாகும். வீடு மண்மனை யோகத்தில் வந்து புதிதாக பழைய வீட்டை விற்று புதிய வீடு கட்டுவதற்கும் புதிய வீடு கட்டின மாதிரியே வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டை திருத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவிடக்கூடிய நாளாகும். பிள்ளைகள் கல்விக்காக வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கும் திருமண வயதில் உள்ள சிம்மராசி ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய சூழல் இருக்கும். இந்த நேரத்தை ஜனஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு திருமணத்திற்கு தயாராகுங்க. இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகும், பலமான நாளாகும், உங்களுக்கு அமையும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்மராசிக்காரலாக இருந்தால் கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய ஸ்தலமான வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு அவருடைய படம் வீட்டில் இருந்தால் அருணாச்சலேஸ்வரர் படத்துக்கு தீபம் காட்டிட்டு நாளை தொடங்கும் போது அனைத்து தடைகளும் விலகி நல்ல ஒரு யோகம் பெறும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பை தருது. கன்னி ராசிக்கு அர்தாசம சனியானது போயிட்டுருக்கு. வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் யோகத்தை வழங்க காத்திருக்கிறார். அப்போ வந்து பல்வேறு லாபம் ஏற்பட போகுது, பொருளாதார தடையெல்லாம் விலக போகுது. அதனால் இப்போ இன்றைய நாள் வந்து சுப செலவு ஏற்படக்கூடிய நாளாகவும் விரய செலவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அந்த விரய செலவை தவிர்த்து கொள்வதற்கு சுப விரய செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். தாய்
தாயாருடைய உடல்நிலை கவனமாக இருங்க, பிள்ளைகளுடைய உடல்நிலை கவனமாக இருங்க. வேலை வாய்ப்பு விஷயமாக வந்து விரைவு செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்க. அதுமாரி வீடு மண்மனை கட்டுவதில் வந்து பல்வேறு சிரமங்கள் பல்வேறு தடைகள் ஏற்படுவதற்கும் மன உளைச்சல் ஏற்படுவதற்கும் அதுமாரி நீண்ட நாட்களாக வராத தொகையில் வந்து பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் வந்து பல்வேறு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் பல்வேறு லாபங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த நாளில் இறை வழிபாட்டை செய்து கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணா ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கூடிய அரங்கநாத பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அரங்கநாத பெருமான் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும், பலமான நாளாகவும் உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. துலாம் ராசிக்கு 11 இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணமாவது, லாபஸ்தானத்தை அதிபதி கும்பத்தில் பயணமாவது, இது எல்லாம் சேர்ந்து அரசாங்க வழியில் தடைபட்டிருந்த காரியங்களை நடைபெறக்கூடிய நாளாகும், வங்கி கடன் பெறக்கூடிய நாளாகும், வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும், பொருளாதார தடை விலகக்கூடிய நாளாகும், நீண்ட நாட்களாக திருமண பேச்சுவார்த்தை இருந்த தடையெல்லாம் விலகக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் எல்லாமே முழுமையாக விலகிடும் நினைக்காதீங்க, அதில் வந்து பல்வேறு தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக இருந்த பொருளாதார தடை, நிலம் மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்த தடை, அதுமாதிரி பம்பு வழக்கில் இருந்த தடை, இதெல்லாம் விலகி பம்பு வழக்கு தீரக்கூடிய நாளாகும். சகோதர வழி பிரச்சனை, அதுமாதிரி தந்தை வழி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இதெல்லாம் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஆனால் முழுமையான தீர்வு இப்போவே கிடைச்சிடும் நம்பாதீங்க. வருங்காலத்தில் முழுமையான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பொருளாதார தடையெல்லாம் விலகி வரும் காலம் ஒரு பொன்னான காலமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோயம்புத்தூர் மருதமலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மருதமலை முருகன் அருளால் அனைத்து தடைகளும் விலகும் நாளாகும், யோகம் வரும் நாளாகவும் உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. விருச்சக ராசிக்கு 10 இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, 2 இடத்துல தனக்காரகனாக செவ்வாய் பகவான், கேது பகவான், குரு பகவான், அவரோட சனீஸ்வர பகவான் இவர்கள் எல்லாம் சேர்ந்து பயணமாவது. பல்வேறு தடைகளை கொடுத்தாலும் பல்வேறு யோகத்தையும் கொடுக்க காத்திருக்கு. பல்வேறு விஷயங்களில் தடையெல்லாம் மீறி வெற்றி வாய்ப்பு குவிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. கொஞ்ச நாளாகவே இருந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய நாளாகும், போக்குவரத்தில் இருந்த இடையூறுகள்லாம் தீரக்கூடிய நாளாகும், வாகன யோகம் அமையக்கூடிய நாளாகும், பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நாளாகும், அதுமாரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நாளாகும், அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய நாளாகும், வீட்டில் நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த கடனெல்லாம் தீர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுமாரி தொழில் ரீதியாக சில நாட்களாக இருந்த தொல்லைகள்லாம் தீர்ந்து புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணா ஆரியங்காவில் அருள்பாலிக்கக்கூடிய ஐயப்பன மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது ஐயப்பன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு 9 இடத்துல சந்திர பகவான் பயணமாவது, 9 இடத்த அதிபதி ராசியிலிருந்து 3 இடத்துல பயணமாவது, இது எல்லாம் சேர்ந்து சகோதர வழி உறவால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் ஏற்படுவதற்கும் நீண்ட நாட்களாக வந்து டிரான்ஸ்ஃபருக்காக விண்ணப்பம் செய்து காத்திருந்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கும், அதே மாதிரி புதிதாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கும், நீண்ட நாட்களாக பொருளாதார தடை இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் வந்து சனீஸ்வர பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான் இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உங்க மனையிலேயே டிராவல் ஆகிறதால பல்வேறு சிக்கல்கள் வரும், உடல் ரீதியாக பாதிப்பு, மனல் ரீதியாக பாதிப்பு, இதெல்லாம் வரும். அது எல்லாம் இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு நல்ல ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குரு அதிசாரம் ஏறும்போது பல்வேறு லாபத்தை தர காத்திருக்கிறார், அதற்காக உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை ரொம்ப பொறுமைதான். வரும் காலத்தில் 92 நாட்கள் வந்து மிகப்பெரிய ஜெட் வேகத்தில் பல்வேறு லாபத்தை தர தயாராகி கொண்டிருக்கிறார். அதற்கு உங்கள் மனநிலையை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய குரு பகவானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது குரு பகவான் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும்.
மகர ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக சூரிய பகவான் பயணமாகிறார். இரண்டாம் இடத்துல பயணமாகிற சூரிய பகவான் மனையில சந்திர பகவான் பயணமாவது பல்வேறு லாபத்தை தர தயாராக இருக்கிறது. இந்த நாள் வந்து பொருளாதார ஏற்றம் வரக்கூடிய நாளாகும். பல்வேறு விஷயங்கள்ல இருந்து தடையெல்லாம் விலகக்கூடிய நாளாகும். பொன் பொருள் சேரக்கூடிய நாளாகும். மண்மனை சேரக்கூடிய நாளாகும். வாகன யோகம் அமையக்கூடிய நாளாகும். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரக்கூடிய நாளாகும். வாகன பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக மனைவி வழி உறவால் இருந்த சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய நாளாகும். சகோதர வழி உறவு, அதேமாரி அரசாங்க வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் சேலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது கோட்டை மாரியம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, இன்று சிறப்பான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் பல்வேறு தடைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அரசாங்க வழி உறவில் சின்ன சின்ன சிக்கல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பத்தில் வந்து சூரிய பகவான் பயணமாகிறார். அதே சமயத்தில் சூரிய பகவான் மனையில் இன்றைய நாளில் சந்திர பகவான் பயணமாவது பல்வேறு இன்னல்களை அரசாங்க வழியில் தர காத்திருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு வாகனத்தில் இங்கே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைசன்ஸு அது சம்மந்தப்பட்ட வாகன சம்மந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்காமல் மறந்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிட்டு இன்றைக்கி நீங்கள் தண்டம் கட்டுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். ஏன்னா அரசாங்க வழியில் பல்வேறு இடையூறு, வங்கி கடன் பெற போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வங்கி கடனில் வந்து பல்வேறு இன்னல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அரசாங்க வழியில் பல்வேறு இன்னல்கள் வருவதற்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும் அதே சமயத்தில் நெருப்பு சம்மந்தப்பட்ட கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் இருப்பவங்களுக்கு லாபகரமான ஒரு நாளாகும். தொழிலாளிகளுக்கு யோகமான காலமாகும். முதலாளிகளுக்கு தோஷமான காலமாக இருக்கிறது. பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளணும். அதேமாரி கும்பராசியில் பிறந்த வயதானவர்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு, நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு, இரத்த சோகை வருவதற்கு, அதுமாதிரியே வந்து இருதய கோளாறு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அதுமாரி வீடு மண்மனை யோகம் அமைவதற்கும், அதுமாரி வீட்டிற்காக வங்கி கடனுக்காக யாராவது விண்ணப்பித்து காத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வங்கி கடன் கிடைப்பதற்கு, விவசாய கருவிகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. பல்வேறு லாபங்கள் இருந்தாலும் சின்ன சின்னதாக விபத்துகள் வருவதற்கும் விரைய செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கோணியம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் பயணமாகிறார். சூரிய பகவான் மனையில் சந்திர பகவான் பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக அரசாங்கத்தில் வராத தொகை வரக்கூடிய நாளாகும். யாரெல்லாம் அரசாங்க ஊழியராக இருந்து நிலுவைத் தொகைக்காக காத்திருக்கிறார்களோ, பென்ஷன் தொகைக்காக காத்திருக்கிறார்களோ, பென்ஷன் நிலுவைத் தொகைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த தொகை வருவதற்கான ஒரு நல்ல ஒரு சூழல் ஏற்படக்கூடிய பொழுதாக இருக்கும். அதற்கான நல்ல செய்தி வரும். அதே மாதிரி வீட்டில் வயதானவர்களாக இருந்தால் பேர குழந்தைகளோடு நாட்களை செலவிடக்கூடிய நாளாகும். அதுமாரி அரசாங்க பணியில் இருக்கவங்க வீட்டில் வந்து குடும்பத்தோடு செலவிடக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதால பல்வேறு விஷயத்தில் குடும்ப உறுப்பினரோடு இன்றைய நாளை செலவிடுங்க. ஏன்னா வேலை நிமித்தமாக பல்வேறு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கும். அதுமாரி வந்து தொழில் நிறுவனங்கள் வைத்துக் கொண்டவர்கள், கடை வைத்துக் கொண்டிருப்பவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கு வந்து வீட்டில் வந்து குடும்ப உறுப்பினரோடு இன்றைய நாளை செலவிடக்கூடிய நாளாகும். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை திட்டமிடும் நாளாகும். திருமண பேச்சுவார்த்தை விஷயமாக பெண் பார்க்கும் படலம், அதேமாதிரி வந்து மணமகன் பார்க்கும் படலம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளை இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதேமாரி போக்குவரத்தில் வந்து கொஞ்சம் நிதானமாக போங்க. அதேமாதிரி வந்து பிள்ளைகளுடைய கல்விக்காக சேமிக்கும் போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் சின்ன சின்ன விரைய செலவு ஏற்படக்கூடிய நாளாகவும் குடும்ப உறுப்பினர்களோடு செலவிடக்கூடிய நாளாகவும் இருக்கிறதால இந்த நாளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் அருகிலுள்ள மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஒரு சிறப்பான நாளாகும். மாரியம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும். குடும்ப உறுப்பினரோடு சந்தோஷமாக செலவிடும் நாளாகும். உங்களுக்கு அமையும்.
இன்றைய சந்திராஸ்தமம் உத்திராட நட்சத்திரம் நாள் முழுவதும் சந்திராஸ்தமம் இருக்கிறதால உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டாம், புதிதாக நண்பர்களை சேர்த்து கொள்ள வேண்டாம், அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாகனத்தில் போகும்போது ரொம்ப பார்த்து கவனமாக போகணும். அதே மாதிரி குடிப்பழக்கம் உள்ள ஆண்கள்கிட்ட வந்து பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும். ஏன்னா ஆண் பெண்கள் தகராறு மூலியமாக கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்படக்கூடிய சூழல் கூட இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும், குடிப்பழக்கம் அறவே கூடாது. அதே மாதிரி குடிப்பழக்கம் உள்ள ஆண்கள்கிட்ட பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறதால ரொம்ப பார்த்து நிதானமாக நடந்து கொள்ளுங்க. இன்றைய நாளில் கண்டிப்பாக அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே கிருஷ்ணர் இருந்தார்னா கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய் வைத்து படைத்துட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசமிருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று மாசி மக திருவிழா. மாசி மக திருவிழாவில் யாரெல்லாம் போய் சிவாலயத்தில் வழிபடுறார்களோ அவங்களுக்கெல்லாம் சிவபெருமானோட கடாட்சமும் முருகப்பெருமானோட கடாட்சமும் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் கடன் அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இன்றைய நாளில் போய் பெருமாள், அதாவது முருகப்பெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாட்டையும் சேர்த்து செய்து கொள்ளும்போது அடுத்த ஆண்டுக்குள்ளே வந்து கடன் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து தன்னுடைய தந்தைக்கோ தாய்க்கோ மூதாதையருக்கோ திதி கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் இன்று மாசி மகப்பெருவிழாவில் போய் திதி கொடுக்கும்போது அதெல்லாம் அவங்களுடைய மூதாதையர் போய் சென்று சேர்ந்துடும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் அபிஷேக நாள். இன்று சிதம்பரத்தில் நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கிறதால யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, ராகு யோகத்தில் பிறந்தவர்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சிதம்பரம் போய் நடராஜரோட அபிஷேகத்தை மாசி மக பெருவிழாவில் இன்றைய நாளில் பார்க்கும்போது கண்டிப்பாக நீண்ட நாட்களாக அடைக்க முடியாத கடன் கூட அடைத்து நிம்மதியான ஒரு வாழ்வு அமைவதற்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறது. விடுமுறை நாளாகவும் இருக்குது, மாசி மக பெருவிழாவும் இருக்குது, நடராஜரோட அபிஷேகமாகவும் இருக்குது. இந்த நாளை மிக உன்னிதமாக பயன்படுத்தி கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் வருங்கால வாழ்வுக்கு வித்திடு நாளாகவும் உங்களுக்கு அமையும். நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.